ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்பு நெஞ்சங்களே, எல்லோரும் ஆரோக்கியத்தோடு சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சேஃபாக ஆரோக்கியமாக இருக்கிறோம். இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இந்த 2022 நான் எடுக்கிற கடைசி விலாகு. இதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் விலாக்ஸ் எல்லாம் வரும். பட் 2022 ரிலீஸ் ஆகிற விலாகில் வந்து இதுதான் வந்து கடைசி வீடியோவாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2023. உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். இன்றைக்கி காலையில் எப்பொழுதும் போலவே காலையில் கோலம், டீ இந்த மாதிரி விஷயங்களோட சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் அங்கிள் வந்து எப்பொழுதுமே வருஷம் நியூ இயருக்கு வந்து இந்த மாதிரி ஜிஆர்டியோட ஃபுல் ஷீட், மந்த்லி ஷீட், கேலண்டர் அப்புறம் எடுத்து வந்து எப்பொழுதுமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த டைம் மகாலட்சுமி ஃபோட்டோ போட்ட டெய்லி ஷீட் கேலண்டரும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு எனக்கு அதை பார்க்குறதுக்கு. மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா குக்கிங் வேலை, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சோளம், ரெண்டு சோளம் வாங்கி வச்சுருந்தோம். அதை எடுத்துகிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து இன்றைக்கி பாயில் பண்ணிவிட்டு காலையில் சாப்பாட்டோடு சேர்த்து அதையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு சைடில் வேக வச்சுட்டேன். இப்போது என் பையனுக்கும் பொண்ணுக்கும் காஃபி கலந்துட்டுருக்கிறேன். என் பையன் வந்து கொஞ்சம் பெரிய தமிழரில் தான் எப்போதும் கேட்பான். பொண்ணு வந்து காஃபி டீ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் குடிப்பாங்க, எப்போவாவது குடிப்பாங்க. அவங்கக்கிட்ட ஆற்றி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி பீட்ரூட்டு, பாதி பீட்ரூட் வச்சுருந்தேன். நேற்று தோசை செஞ்சுட்டு இன்றைக்கி பாதி பீட்ரூட் வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு நல்லா பியூரி மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பியூரி மாதிரி நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதை வந்து நான் கோதுமை மாவில் போட்டு பிசைஞ்சு பீட்ரூட் பூரி செய்ய போகிறேன். இதே மாதிரியே செஞ்சாக்கா நமக்கு அதை இந்த மாதிரி வடிகட்டி செய்யும் பொழுது நம்ம தேய்க்கிறப்போ வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். இப்போது இந்த பீட்ரூட் ஜூஸை வடிகட்டினா இந்த சக்கையெல்லாம் இருக்கும் இல்லையா, இதை குப்பையில் போடாமல் அதை அப்படியே எடுத்து வச்சு அந்த நல்ல அதை காய வச்சுக்கலாம். இல்லை அப்படியேமும் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கோலமாவும் அரிசி மாவும் கலந்து நல்லா ஒரு சுற்றிட்டு அது வந்து கொஞ்சம் அப்படியே ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். அதை நியூஸ் பேப்பரில் போட்டு இல்லை தட்டில் தாம்பாளத்தில் போட்டு காய வச்சு எடுத்துட்டோம்னா பீட்ரூட் அதாவது நேச்சுரல் பிங்க் கலரில், ரோஸ் கலரில் நமக்கு கோலமாவும் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் மழை சீசன் அப்படிங்கிறதுனால நான் எடுத்து நிழலோட்டமாக வீட்லேயே அதில் குளமாவு கலந்து அதை காய வச்சுட்டேன். அதுக்கடுத்து வந்து அதை பீட்ரூட் ஜூஸை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சமாக நெய்யும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் கலந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டோன்னா பீட்ரூட் பூரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், யாரும் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போது பூரி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அந்த மாவு வந்து பாத்திரத்தில் எந்த இடத்துலையுமே இல்லை, உலர்ந்த மாவு மாதிரி நல்லா எல்லாம் சுற்றி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம மாவு பிசைஞ்சிருக்கிறது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் குட்டி குட்டியாக உருண்டு உருண்டியாக நான் உருட்டியும் எடுத்து வச்சுட்டேன். பூரி சுடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் அது அப்படிங்கிறதுக்காக. இது பக்கத்துலேயும் வந்து வெந்தயம் வந்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நான் நைட்டு எப்பொழுதுமே ஊற வச்சு வைப்பேன். அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்தது இதை குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, டயபெட்டிக் இல்லாதவங்க வேறு எந்த பிரச்சனை இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ நம்மளோட உடல் வந்து ரொம்ப சுத்தமாயிடும். இப்போது மாவு ஊறிட்டுருக்க டைமில் பக்கத்தில் இது வந்து நான் நேற்றுக்கு ஊற வச்சு, முந்தா நாள் ஊற வச்சு நேற்று நைட்லேருந்து முளைக்கட்டுறதுக்காக எடுத்து வச்ச பச்சை பயிறு, அப்புறம் நிலக்கடலை. நிலக்கடலை வந்து இன்னும் முளை விட்டு வரல, இதில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா இந்த மெகந்தி என் பொண்ணு போட்டு விட்டது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நேற்று தான் எனக்கு போட்டு விட்டாங்க ரெண்டு கையிலையுமே. பூரியெல்லாம் அவங்க வந்து சின்ன சின்னதாக ரவுண்டாக அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. நான் வந்து சைடில் ஒரு இதில் வந்து எண்ணெய் ஒரு சட்டியில் ஊற்றிட்டு அதை வந்து காய வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் வந்து நான் முட்டைக்கோஸ் குருமா வந்து செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். முட்டைக்கோஸ் குருமா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட சூப்பராக சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் அதுக்கப்புறமா அந்த ரெசிப்பியை நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணால் ரொம்ப லெங்க்தாகிடும் வீடியோ அப்படிங்கிறதுக்காக நான் இதை இன்க்ளூட் பண்ணலை. இப்போ வந்து ரவுண்டரோட ஷேப் வரணும், குட்டி குட்டியாக பூரி வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிகிட்ருக்குறாங்க ஷிவானி.
எப்பொழுதும் நம்ம செய்கிறது சமையல் தான். ஒரு அரை மணி நேரம் செய்ய போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை, நமக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை, அதில் ஆரோக்கியத்தையும் நம்மளால் சேர்க்க முடியும். எப்படின்னா இப்போது இந்த பீட்ரூட் சேர்த்து அரைக்கிறது, இல்லை வந்து இதிலையே வந்து பாலக்கீரையை அரைச்சி பாயில் பண்ணி சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சோன்னா பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை விட வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனசு திருப்தியும் கிடைக்கும். ஒரு அம்மாவாக வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு எல்லா வேலைகளையும் செய்கிறதை தாண்டி குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது, சமைச்சு கொடுக்கறது, பாடம் சொல்லி கொடுக்கறது, ஒரு ஃப்ரெண்டாக அவங்க கூட உட்காந்து பேசுறது, இது எல்லாமே செய்யும் பொழுது தான் அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கான ஒரு மனசு நிறைவு ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய குழந்தைங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கறத வந்து நான் ஒரு பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமாக நான் நினச்சிட்ருக்கேன். என்ன மாதிரியே நீங்களும் நினச்சிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். பக்கத்துலேயே இப்போது முட்டைக்கோஸ் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறேன், தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அது சேர்த்தோன்னா ஒரு ரிச் லுக், ஒரு கிரேவி வந்து ஒரு ரிச்சாக நல்லா கொஞ்சம் டெக்ஸ்சர் சூப்பராக வரும். அதனால தான் நான் வந்து முந்திரி பருப்பு இதில் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீழே இறக்கி வச்சதுக்கப்புறமும் மண் சட்டியில் அப்படியே கொதிச்சிட்டே இருக்க பாருங்கள். ஒரு மண் சட்டியில் செஞ்சதுனால 1 நிமிஷத்துக்கு கீழே இறக்கி வச்சதுக்கப்புறமும் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும், நல்லா சூடாகவும் இருக்கும். அதை விட நமக்கு ஆரோக்கியமாக செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மண் சட்டியில் சமைக்கிறதுனால. இப்போது எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்ரூட் பூரி, முட்டைக்கோஸ் குருமா, அது கூட வந்து வேக வச்ச சோளம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். எங்களோட வீடியோஸ் இதில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.